வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் உற்சாகத்தோடு ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. காட்சிகளில் பார்க்கலாம். சப்பாணிப்பட்டி டிஎம்கே டிஎம்டி முத்து பிரதர்ஸ் தான். சப்பாணிப்பட்டி டிஎம்டி முத்து பிரதர்ஸ் செய்தியாளர் முத்துப்பழமதி இணைப்பில் இருக்கீங்க. தற்போது வரைக்கும் எத்தனை காளைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது? மருத்துவ ஏற்பாடுகள், மருத்துவ வசதிகள், குறிப்பாக முதலுதவி கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் என்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அங்கே? வேதவல்லி, தற்போது முதல் சுற்று நிறைவடைந்திருக்கு. இந்த இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 70 காளைகள் அவிழ்க்கப்பட்டிருக்கு. அந்த காளைகள் பாய்ந்ததுல வந்து ஒரு மாடுபிடி வீரர் உட்பட 3 பேர் காயமடைந்திருக்காங்க. அந்த ஒரு மாடுபிடி வீரருக்கு ஏற்பட்டிருக்கு. மற்றவங்க வந்து மாடு அழைத்து வந்த உரிமையாளர், அவருக்கும் சிறு காயம் ஏற்பட்டிருக்கு. இது போல காயமடைகிறவங்களுக்கு பக்கத்துல ஜல்லிக்கட்டத்தில் இருக்க அருகாமையிலேயே சுகாதாரத்துறை சார்பில் வந்து முகாம், ஒரு மருத்துவ முகாம் வச்சிருக்காங்க. அங்கு வந்து அவங்களுக்கு வந்து முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு கூடுதலான காயம் இருந்தா அவங்களை கந்தரக்கோட்டை அரசு மருத்துவமனை அல்லது தஞ்சை புதுக்கோட்டை அரசு கல்லூரி மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லவும் தீவிர ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மருத்துவர்கள் பணியில் இருக்காங்க. அதே போல சுகாதாரத்துறையை சேர்ந்த ஒரு 30 மேற்பட்ட பணியாளர்கள் சிகிச்சை அளிப்பதற்கு தயாரித்து இருக்காங்க. 2 ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் இருக்கு. அதனால ஒரு இந்த காளைகள் பாய்ந்து வீரர்களோ அல்லது பார்வையாளர்களோ மாட்டின் உரிமையாளர்களோ காயமடைந்தால் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் சுகாதாரத்துறையினர் வந்து மேற்கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்ப ஏற்கனவே மாடுபிடி வீரர்கள் உள்ளே செல்லும் போதுமே அவங்க 297 பேருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்து அவங்களுக்கு உடல் தகுதி இருக்கா என்பதை பார்த்த பின்புதான் உள்ளே அனுப்புனாங்க. இப்ப இந்த தச்சங்குடி ஜல்லிக்கட்டு போட்டியை பாத்தீங்கன்னா மிகுந்த உற்சாகத்தோடு நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி என்பதால இந்த கிராமமே விழாக்கோலம் கொண்டு இருந்தது. அதனை கடந்து புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை உற்சாகமா கண்டு வச்சுட்டு வர்றாங்க. இந்த போட்டியிலையும் பாத்தீங்கன்னா முதல் ஜல்லிக்கட்டு போட்டி 2 ஜல்லிக்கட்டு போட்டி என்பதால 2 இருசக்கர வாகனங்கள் பரிசா வழங்கப்படுது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மாடுபிடி வீரருக்கும், சிறந்த மாடுபிடி வீரருக்கும், மற்றொன்று வந்து சிறந்த காளைகளுக்கும் இந்த 2 இருசக்கர வாகனம் பரிசா வழங்கப்படுகிறது. இந்த வாகனங்களை வந்து தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் ஆகியோர் வழங்க இருக்காங்க. தொடர்ந்து வந்து ஜல்லிக்கட்டு போட்டி வந்து விறுவிறுப்பாக உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. இப்ப மற்ற மாவட்டத்தில் உள்ள ஜல்லிக்கட்டு போட்டியோடு ஒப்பிடும்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பல்வேறு, அதாவது அனைத்து வகையான காளை ரகங்களும் களமிறக்கப்படும். குறிப்பா பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துக்குரிய காங்கேய காளை, தஞ்சை மண்டலத்துக்குரிய உமலச்சேரி காளை, மதுரை மண்டலத்துக்குரிய புளியோளங்காளை உள்ளிட்ட அனைத்து காளைகளுமே இங்க வந்து பாகுபாடு இல்லாமல் களமிறக்குவாங்க. ஏன்னா காலங்காலமாக புதுக்கோட்டை மண்ணை பொறுத்தவரையில் வந்து பாரம்பரிய முறைப்படி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்துட்டு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து காளைகள், அதாவது நல்ல தரம் வாய்ந்த காளைகள் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா விதமான காளைகளும், அதே போல தமிழகத்தில் எல்லா பகுதியிலேருந்து காளைகளும் இங்கே வந்து களமிறக்கிடுவாங்க. அதன் அடிப்படையில் தான் இங்கு கொண்டு அழைத்து வரப்பட்ட 746 காளைகள் வாடிவாசலில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்க்கப்பட்டு வருகிறது. அந்த காளைகள் வந்து களத்தில் நின்று விளையாடுற காட்சிகளும், அந்த காளைகளை வந்து வீரர்கள் போட்டி ஏறி தழுவும் காட்சிகளும் காண்போரே பார்வையாளர்களை பரவசப்படுத்தி வருகிறது. தொடர்ந்து வந்து போட்டிகள் உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில வந்து வீரர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலையும் மாடுகளை அழைத்து வந்த காளைகளை அழைத்து வந்த அதன் உரிமையாளர்களை வந்து கௌரவிக்கும் விதமாகவும் விழாக்குழு சார்பில் பல்வேறு பரிசு வழங்கி வர்றாங்க. இப்ப இருசக்கர வாகனத்தை வந்து அமைச்சர்கள் வாங்கியிருக்க நிலையில இவங்க விழாக்குழு சார்பில் கட்டில்
கட்டில் கொடுக்குறாங்க. அதே போல குக்கர் உள்ளிட்ட அந்த உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களையும் வழங்கி வீரர்களை உற்சாகப்படுத்தி வர்றாங்க. இப்போ இது போட்டி தொடங்கி ஒரு மணி நேரம் ஆச்சு. ஒரு மணி நேரத்தில் இப்போ முதல் சுற்று முடிந்தவர்கள் அடுத்த சுற்றுக்கு வந்து வீரர்கள் களமிறங்கியிருக்காங்க. முதல் சுற்றுல வந்து 32 வீரர்கள் களமிறங்கியிருந்தாங்க. அடுத்த இரண்டாவது சுற்றுல வந்து இப்போ 30 வீரர்கள் களமிறங்கியிருக்காங்க. மொத்தம் 10 சுற்றுகளாக போட்டி நடத்தப்படும் ஏற்கனவே வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் அறிவிச்சிருந்தாரு. அதன் அடிப்படையில் தான் இப்போ வீரர்கள் அடுத்தடுத்து களமிறக்கப்பட்டு அவங்க வந்து மாடுகளை அடக்கியும் அடக்க முயன்று வர்றாங்க. இடவள்ளி, இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சன்குறிச்சியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது வரைக்கும் 70 காளைகள் அவிழ்க்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கீங்க. முன்னதாக மருத்துவ பரிசோதனைகள்லாம் நடைபெற்றது, காளைகளுக்கும் நடைபெற்றது, காளையர்களுக்கும் நடைபெற்றது. என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு குறிப்பாக மாடுபிடி வீரர்களுக்கு? அறிவிப்பை வந்து விழாக்குழு வந்து கொடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்களை வந்து நம்ம பாராட்டணும் வேதவள்ளி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, இப்போ மதுரை ஜல்லிக்கட்டு நடக்கும்போது ஜாதி பெயரை சொல்லி காளைகளை அழுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, அறிவுறுத்தியிருந்தாங்க. அது அரசு கண்காணிக்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து தச்சங்குறிச்சி விழா கமிட்டியாளர் வந்து அவங்களா தானா முன் வந்து அந்த விழா தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் ஜாதி பெயரை சொல்லி காளைகள் அவிழ்க்க மாட்டோம் என்று அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக அங்கே இருந்த எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு, ஒரு முன் உதாரணமாக இருக்கு. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும், பல்வேறு சமூகத்தை சேர்ந்த கலந்துக்குவாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல சில இடங்கள்ல ஜாதி பெயரை சொல்லி அந்த காளைகளை அவிழ்க்கும் போடுவது ஒரு சிலர் அது வரும் ஒரு மன கஷ்டமா இருந்துச்சுல. இப்ப நாங்க இனிமே ஜாதி பெயரை சொல்லி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த மாட்டோம் அப்படி இந்த முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில இந்த தச்சங்குறிச்சி விழா குழுவினர் அறிவிச்சிருப்பது ஒட்டுமொத்தமா இங்க வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் அதே போல காளைகளின் உரிமையாளருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. அது தொடர்ந்து எல்லா ஜல்லிக்கட்டு போட்டிகளையும் கடைபிடிக்கணும், அதுக்கு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் வழிவகை செய்யணும். அதே தொடர்ந்து வந்து இப்போ இந்த சில ஜல்லிக்கட்டு போட்டிகளில் சில பேரை குறிப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் காளையின் உரிமையாளர் பெயரை மட்டுமே சொல்லி காளைகளை அவிழ்த்து வர்றாங்க. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு காளையாக அவிழ்த்து விடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வந்து இப்போ ஒரு மணி நேரத்தில் 70 காலை போயிருக்கனால இந்த போட்டி வந்து இன்று மாலை 4 மணி வரைக்கும் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா மெல்ல மெல்ல தான் காளைகள் அவிழ்க்கிறாங்க. இப்போ இன்னும் ஒரு இனி வர்ற சுற்றுகளில் வந்து கொஞ்சம் விரைவாக போட்டி நடத்துறதுக்கும் வருவாய்த்துறையினர் திட்டமிட்டுருக்காங்க. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் வருகின்ற பொங்கல் பண்டிகைக்கு மறுநாள் வன்னியன் விடுதி வெளியில் ஜல்லிக்கட்டு போட்டி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற இருக்கிறது. இந்த தச்சங்குறிச்சி கிராமத்தை பொறுத்தவரையில் பின்னேற்பு அன்னை ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியிலே வந்து இந்த பகுதி கிராமங்கள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ரசித்து வர்றாங்க. வேதவழி தச்சன்குறிச்சியில் வாடி வாசலில் இருந்து சீறி பாய்ந்து வரும் காளைகளை காளையர்கள் அடக்கி வரும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தகவல்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி. வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.